அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ரயிலினுடைய மலசல கூடத்திலே பச்சிளம் குழந்தையை விட்டு சென்ற சோகமான சம்பவம் என்று நேற்றைய தினம் பதிவாகியிருக்கிறது. அது தொடர்பாகத்தான் நாங்கள் ஆராயிருக்கிறோம். கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பிரயாணத்தை மேற்கொள்ள இருந்த புகையிரதத்தினுடைய மலசல கூடத்திலே ஒரு பையினுள், அதாவது ஒரு கூடையினுள், ஒரு பச்சிளம் குழந்தையினை கைவிட்டு சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. இந்த சம்பவம் தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலே பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. இதனை யார் செய்தார்கள் என்று இதுவரை தெரியாதுள்ளது. பெத்த மனம் பித்து, பிள்ள மனம் கள் என்பார்கள். ஆனால் இந்த பெத்த மனம் கள்ளாக மாறிய சம்பவம் தான் இந்த விடயத்தை எங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறது. யார் இந்த வேலையை செய்தார்கள் என்று தெரியாது. ஒரு கூடையொன்றினுள் அந்த பச்சிளம் குழந்தையை அப்படியே வைத்து, அந்த ட்ரெயினுடைய மலசல கூடத்திலே அந்த கூடையை வைத்து, அந்த பிள்ளையையும் அப்படியே வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். உண்மையிலேயே இவ்வாறான ஈன செயல்களை செய்தவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் உண்மையான சகலருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. பிள்ளையை ஒரு சில வினாடி சுகங்களுக்காக பிறக்க வைக்க முடிகின்ற உங்களுக்கு பிள்ளையை வளர்க்க தெரியாதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. இவ்வாறான ஈன செயல்களை செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. இது மட்டக்களப்பு நோக்கி பிரயாணத்தை மேற்கொள்ளவிருந்த இந்த ட்ரெயினினுடைய மலசல கூடத்திலே தான் இவ்வாறாக இந்த பச்சிளம் குழந்தை கைவிடப்பட்ட நிலையிலே சென்றிருக்கிறது. இது எவ்வாறு இருந்த போதிலும் உண்மையிலேயே இவர் இவ்வாறான ஈனச்செயலை செய்தவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. புகையிரத நிலையங்களை பொறுத்தமட்டிலே அங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அதனை வைத்து உண்மையிலேயே இவ்வாறான ஈனச்செயலை செய்தவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. தற்பொழுது அந்த குழந்தை பாதுகாப்பாக மீட்கப்பட்டு போலீசார் அதனை அந்த குழந்தையினை எடுத்து சென்றிருக்கிறார்கள். இவ்வாறான செயலை செய்தவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். பெத்த மனம் பித்து, பிள்ள மனம் பிள்ளை மனம் கள் என்பார்கள். உண்மையிலேயே இந்த பெத்த மனமானது கள்ளாக மாறித்தான் இந்த குழந்தையினை இந்த ரயில் நிலையத்தினுடைய மலசல கூடத்திலே விட்டு செல்கின்ற அளவுக்கு மாற்றியிருக்கிறது. எனவே இவ்வாறான கீழ்த்தரமான செயலை செய்த அதற்கு பொறுப்பானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நன்றி. மற்றும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்போம்.